சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவின் காலை வணக்கம். எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நேற்று மறைந்த எஸ்பிபி அவர்களோட 75வது பிறந்த நாளை அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய பாடல்கள் மூலயமா கொண்டாடிட்டு வந்தாங்க. அந்த வகையில் ஸ்ரீநிஷா அண்ட் சிவா இவங்க எல்லாருமே ரொம்ப அழகான பாடல்களை அவருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்காக. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே. என் வானமெங்கும் பூர்ணமே, இது என்ன மாயமோ. 7ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தளர்வுகளுடன் கூடிய லாக்டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிற பல மக்களுக்கு சில பிரபலங்கள் தானா வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ கொரோனா நிவாரண நிதி கொடுத்திருக்காரு சூர்யா அவர்கள். அதையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காருங்க. அதாவது அவங்களுடைய மகள் வெண்ணிலா பேர்ல 10 லட்சம் கொடுத்திருக்காரு, மகன் சர்வான் பேர்ல 25,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த செக்கையும் இந்த அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களை டைரக்டா மீட் பண்ணி தான் கொடுத்திருக்காரு சூர்யா அவர்கள். இந்த விஷயத்த உதயநிதி அவர்கள் தான் ஷேர் பண்ணிருக்காரு. அதுக்கு நன்றி சொல்லி சூர்யா அவர்களும் ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் எல்லாருமே இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன், அதே மாதிரி எல்லாருமே பண்ண முன்வரணும். நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேர், அதை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இழுக்கணும். கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே மீண்டு வருவோம் நண்பா அப்படின்னு சொல்லி அட் உதயநிதி அப்படின்ட்டு அவரையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் உதவிகள் செய்ய வராங்கன்னா ஒரு சில நடிகர் நடிகைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஒர்க் அவுட் வீடியோஸ், ரீல்ஸ், போட்டோ ஷூட், சமைக்கிற வீடியோ, சாப்பிட்ற வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வீட்டுல இருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில நடிகர் நடிகைகள்லாம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்களாம். அப்படிதான் இங்க ரெண்டு நடிகைகள் இந்த லாக்டவுன்ல ஒரு தவறான விஷயத்துல இறங்கியிருக்காங்க. ஆமாங்க, பாலியல் தொழில ஈடுபட்டு இருக்காங்களாம். அதுவும் தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு நடிகைகள் தான் மும்பைல போயிட்டு இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. மும்பைல ஒரு பங்களா இருந்திருக்கு. அந்த பங்களால பாத்தீங்கன்னா 3 ஆண்கள் எப்பவுமே வந்து வந்து போவாங்களாம். அந்த பங்களால தான் இந்த ரெண்டு நடிகைகளும் இருந்திருக்காங்க. என்ன இவங்க எப்ப பத்தில வந்து வந்து போறாங்கன்னு அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதும் போலீஸ் வந்து விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தெரிய வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகைகளாம். ஆனா அந்த ரெண்டு பேரை பத்தின எந்த டீட்டெயில்ஸுமே வெளியிடல. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகிறது, திரும்பவும் சீரியலுக்கும் போகணும் இல்ல சினிமாக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய நேம் டேமேஜ் ஆயிடுமேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த போலீஸ் விசாரணையில இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எதையுமே கசிய விடாம பாத்திருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு நடிகைகளும் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்றது காரணத்தை மட்டும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன்ல ஷூட்டிங் எதுவுமே இல்லையா, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களாம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க பண்ணோம், இதுக்கப்புறம் நாங்க இதை பண்ண மாட்டோம், தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சிருக்காங்க. சரி ஓகே, நடிகைகள் யாருன்னு சொல்லல, அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த வெளியே சொன்னாங்கன்ற கேள்வியும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சில பேர் இந்த லாக்டவுன்ல தவறான வழிகளில் போறாங்க. இருந்தாலும் நடிகைகளா இருக்கிற உங்களை ஃபாலோ பண்ற நிறைய பேர் நீங்க பண்றதுனால இந்த விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால யாரும் இந்த டைம் இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில போகக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்க இதை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா மும்பை போலீஸ். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் பல பேர் பல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டர் சேரன் அவர்கள் சிஎம் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை ஒன்று முன் வச்சிருக்காருங்க. அதாவது இங்க காமன் ரைட்டர்ஸ்க்கு இருக்கிற உரிமை திரைப்படங்கள்ல இருக்கிற இயக்குநர்களுக்கும் திரைப்படத்துல இருக்கிற அந்த ரைட்டர்ஸ்க்கும் யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைட்டர்ஸ் எல்லாம் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் திரைப்படங்களிலும் இருக்கிற ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சமூக சீர்திருத்த கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற டைரக்டர்ஸையும் ரைட்டர்ஸையும் நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஏன்னா அதுக்காக தான் இப்ப நிறைய பேர் உழைக்கிறாங்க. சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இது எல்லாத்தையுமே தாண்டி அங்கீகாரன்ற ஒரு விஷயத்துக்காக பல பேர் இங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவார்டுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சேரன் அவர்கள். சேரன் அவர்களுடைய கோரிக்கையை சிஎம் அவர்கள் ஏத்துக்கிட்டு இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாரா இல்லையான்றத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். நடிகர் பரத் அவர்களுடைய ஃபேமிலி ரேண்டம் பிக் இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் உங்களுக்காக.
எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கல நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.